صلى الله عليه وسلم إنما أنا رحمة مرداة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாத்துகளும் அல்லாஹுவும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்திப்பதாக உங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் இளைஞருக்காக இங்கே வரது கொண்டிருக்கிற உலக பொதுமக்களும் மரியாதை குழாமல் நடத்துகிறார்கள். இந்த அனைவருக்கும் என் ஆரம்பமான பெருமான் அருளுடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக பரவலாக இந்த நேரங்களில் ஏறத்தாழ எல்லா ஊர்களிலும் விழா நடத்தப்படுவது உண்டு. பல்லவட்டியிலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கிச் சொல்லும் விதத்தில் ஒரு சீரத்து விழாவை நகர உலமாக்கள் சபை கூட ஆண்டுதோறும் நடத்துவது உண்டு. இவ்வாண்டும் அது நடைபெறுவதற்கு முன்பே இங்குள்ள இளைஞர்கள் இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை பல்வேறு கட்டங்களில் அனுப்பி பார்ப்பதற்காக வேண்டி எல்லா தலைப்புகளையும் எடுத்தாண்டு பேசி முடிப்பது என்பது சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது என்ற காரணத்தால் பெருமானார் இந்த உலகத்திற்கு எப்படி அருட்கொடையாக இருந்தார்கள் என்பதை விளக்கும் மூலமாக எனக்கு இங்கே அண்ணன் ஒரு அருட்கொடை என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறார். நாயகம் ஒரு அருட்கொடை. அரபியில் ரஹ்மத் என்கிற வார்த்தைக்கு இதுதான் பொருள். குர்ஆனில் இறைவன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறார். சொல்லக்கூடிய இறைவனுக்கு பெயர் ரப்புல் ஆலமீன். அறிமுகப்படுத்துகிற நபிக்கு பெயர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனாக இருக்கிற உலகத்தை பரிபாலித்து வளர்க்கின்ற அல்லாஹ்வால் இவர் உலகத்திற்கு ஒரு அருட்கொடை என்று சொல்லி பெருமானார் நமக்கு தரப்படுத்த இந்த தலைப்பை ஒரு நீண்ட கண்ணோட்டத்தோடு நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். எப்படியெல்லாம் உலகத்திற்கு நாயகம் அருட்கொடை, நாயகம் பிறப்பதற்கு முன்னாலேயும் அவர்கள் அருட்கொடை, பிறந்து அவர்கள் வாழ்கிற காலத்திலும் நாயகம் ஒரு அருட்கொடை, இறந்ததற்கு பிறகு மறுமை வரையிலும் அவர்கள் அருட்கொடையால் மறுமையிலும் அவர்கள் தான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்ற அகிலத்தாருக்கு அருட்கொடை எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை இஸ்லாமிய வரலாற்றோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். முதன் முதலாக நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் படைப்பதற்கு முன்னாலே உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே ஒன்று கூட்டினான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நாம் நம்புகிறோம். திருக்குர்ஆனின் ஒரு வசனம் இது, வயித் அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன, எல்லா நபிமார்களையும் ஒன்று திரட்டி அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தான். பின்னாலே வர இருக்கிற நபிமார்களையும் ரூஹுகளாக கொண்டு வந்து நிறுத்தி வர இருக்கிற நபிமார்களையும் நிறுத்தி வைத்துக் கொண்டு எல்லா நபிமார்களிடத்திலையும் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் என்ன சொன்ன வேண்டும் என்று உத்தரவு. எல்லா நபிமார்களும் சரி என்றார்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ்வு தருகிற உத்தரவு, நீங்கள் உலகத்திற்கு போகிற போது பெருமானாரை பற்றி சொல்ல வேண்டும். ரொம்ப சுருக்கமாக ஒரு வார்த்தையிலே சொல்லுவதென்றால் எல்லா நபிமார்களும் வருவதற்கு காரணமே பெருமானார். நபிகள் நாயகம் என்ற ஒரு வார்த்தையை பற்றி முன்னறிவிப்பு செய்வதற்காக வந்தவர்கள் தான் கிட்டத்தட்ட எல்லா நபிமார்கள். அல்லாஹ் கேட்டான், அகத்தும் மனவாளிக்கும் மீசிரி, நான் சொன்ன இந்த வேண்டுகோளை, நான் சொன்ன இந்த உத்தரவை ஏற்று நீங்கள் எல்லோரும் உலகத்திற்கு சென்று பெருமானாரை ஏற்றுக்கொள்வீர்களா, பெருமானாரை பற்றி சொல்வீர்களா, பெருமானாரை மக்களுக்கு சொல்லிவிட்டு மறுத்தாவீர்களா? அது அப்புறம்தான் நாங்கள் ஒத்துக்கொண்டோம்யா அல்லாஹ் என்று சொல்லியதற்கு பிறகுதான் அவர்கள் நபிமார்களாகவே அனுப்பப்படுகிறார்கள். நான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா நபிமார்களுக்கும் கூட முதலில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருட்கொடை, அகிலத்தின்
எல்லோரும் அவர்களுடைய காலத்தில் வந்தவர்கள் பெருமானாரை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தபோது அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒன்று இறைவன் ஒருவன், மற்றொன்று எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அவருக்கு அகமது என்று பெயர், முகமது என்று பெயர். அந்த நபியை பற்றி நான் உங்களுக்கு செய்தி கூற வந்திருக்கிறேன். அப்படி அனைத்து நபிமார்களும் பூமிக்கு வருகிற போது பெருமானாரை பற்றி சொல்லுவதற்குத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வருகைக்கே நாயகம் தான் காரணம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் அறிவுரை. வரலாறுகளில் இப்படியும் உண்டு. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நிகழ்ச்சி நாம் அறிவோம். தந்தை இல்லாமல் அவர்களுடைய தாயான மரியம் கர்ப்பம் தரித்த போது அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தியை கொண்டு வந்தார்கள் என்று நமக்கு தெரியும். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று இறைவன் சொல்லி அனுப்பினான் என்ற செய்தியை அவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்ல வருகிற போது அவர்கள் வந்த நிகழ்ச்சியை பல்வேறு தஃப்சீர்களில் விளக்கி இருக்கிறார்கள். ஒரு தஃப்சீரின் குறித்து இப்படியும் இருக்கிறது, அப்பொழுது வந்த ஜிப்ரீல் பெருமானாருடைய தோற்றத்திலே வந்தார்கள். பின்னாலே பிறக்க இருக்கிற பெருமானாருடைய தோற்றத்திலே மரியமின் முன் தோன்றி அந்த மரியமுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தியை சொல்ல வந்தார்கள். காரணம், உலகத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிடித்த மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே உருவத்தில் இறைவன் ஜிப்ரீலை அனுப்பி வைத்தார். நமக்கு மீறி உள்ள வரலாறு நன்றாக தெரியும். நாளை வறுமையில் அதே பெருமானாருக்கும் மற்ற திருக்கல்யாணத்தை அல்லாஹ் நடத்தி வைக்கிற போது மருமனையும் ஜோறு சேர்த்துவான் என்று வரலாற்றில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை நடைபெறுகின்ற ஒன்று இரண்டு திருமணங்களை இது அதிகாரப்பூர்வமான திருமணம் என்று ஹதீஸ்களில் அறியப்படுகிறார். அப்போ பெருமானார் பிறப்பதற்கு முன்னாலேயே ஒரு நபியினுடைய தோற்றுவாய்க்கு இறைவன் ஆண் அனுப்புகிற போது அந்த நாயகத்தின் முகத்தை ஆணாக அனுப்பி வைக்கிறான். நாயகத்தின் முகத்தை பார்ப்பதற்கு பிறகு அவர்கள் கர்ப்பம் தரிக்கின்றார்கள். ஈசாவுக்கும் நாயகம் தான் அருள்புரை, நாயகம் தான் அருள்புரை சொன்னார்கள். நாயகமே சொன்னார்கள், லௌகான மூசா ஐயன் மா வசாகு இல்லத்தி வாய். ஒரு கால் நான் வாழ்கிற காலத்தில் மறைந்து போன மூசா திரும்பி எழுந்து வந்தாலும் அவர் என்னைத்தான் பின்பற்றுவார். என்னை பின்பற்றுவதை தவிர அவர் ஒரு புது நபியாக உருவெடுக்க முடியாது, அவருக்கு ஒரு புது வேதம் இருக்க முடியாது. நான் வாழ்கிற காலத்தில் என்னுடைய உருவத்தினர்களிலே மூசா தோன்றினாலும் அவர்கள் என்னை பற்றி சொல்லுவதற்குத்தான் முன்னாலே வந்தார்கள். இனி தோன்றினால் அவர்கள் என்னுடைய உருவத்தில் ஒரு நபராகத்தான் தோன்றுவார்கள். அப்ப எல்லா நபியும் பெருமானாரை பற்றி சொல்லுவதற்காக மட்டும்தான் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று உறக்க சொல்லலாம். அதனால்தான் பின்னரே வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருடைய உருவத்துகளில் ஒருவராகத்தான் அடுத்து வருவார்களே ஒழிய, மறுமை நாளுக்கு முன்னால் வருகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக வருவது கிடையாது. பெருமானாரின் உருவத்தை சார்ந்த ஒருவராக வந்து பெருமானாருடைய சரியத்தை ஏற்று, குர்ஆனுடைய சட்டத்தை ஏற்று, இதே ஐவேளை தொழுகையை நோன்பை ஏற்று பெருமானாரின் உருவத்துகளில் ஒருவராகவே அவர்கள் மௌத்தாகுவார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிற போது, அப்ப அனைத்து நபிமார்களும் முன்னாலே வந்ததும் பெருமானாரை பற்றி சொல்ல, அந்த பெருமானாருக்கு பின்னாலே காரணங்களுக்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்படக்கூடிய ஈசா நபி போன்றவர்களும் பெருமானாருடைய உருவத்தாகவே எழுகிறார்கள் என்றால், அனைத்து நபிமார்களுக்கும் முதலில் நாயகம் ஒரு அருள்கரை என்பதை நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஹதீஸ்களில் இருக்கிறது, வரக்கூடிய அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா, பெருமானாருடைய ரவுமாவில் தான் அவர்கள் அடக்கப்படுவார்கள் என்று கூட ஹதீஸில் வருகிறார். திருமதி ஷரீஃபினுடைய ஒரு ஹதீஸில் அதற்கு அப்துல்லா இருந்து சலாம் ரதியல்லா வந்தவர்கள் அறிவிக்கிறார்கள், மத்தூன் பி தௌராத்தி சிபத்து முகம்மதி ஒரு ஈசா யுதுபது மழகு ஒகில் பைத்தி மௌமே ஒகமரே. இது திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிற்கு அர்த்தம், பெருமானார் தோன்றுவதற்கு முன்னாலே வந்த தௌராத்திலேயே பெருமானாரோடு யார் யார் அடக்கமாகுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே பெருமானாரின் அடக்க ஸ்தலங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதியாய் மௌத்தாகி அவர்கள் அங்குதான் அடக்கப்படுவார்கள். அதற்கு தகுந்தாற்போல் இன்றைக்கும் ரவுதாவிலே பெருமானாரை ஒட்டி அவர்களுடைய இரு நண்பர்களாக இருக்கிறார்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவ்விருவருக்கும் அருகாமையில் மீண்டும் ஒரு இடம் இருக்கிறது, அந்த ஒரு இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுவார்கள் என்று அதிகாரப்பூர்வமான ஹதீஸான திருமதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறார். பின்னால் முன்னால் வந்த அனைத்து நபிமார்களும்
இந்த நாயகத்தை மையம் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அப்ப நபியின் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கும் அறுக்குறை, மனிதர்களுக்கு அறுக்குறை, ஜின்களுக்கும் அறுக்குறை, உலகத்தில் இருக்கிற விலங்குகளை போன்ற அறிவுக்கு அப்பாற்பட்ட பலகோடி படைப்புகளுக்கும் அவர்கள்தான் அறுக்குறை என்ற உண்மையை நாம் இங்கே தெரிந்து கொண்டவர். பெருமானாருடைய வாழ்க்கையை பிறந்ததிலிருந்து பாருங்கள், சொல்ல முடியாது, இருந்தாலும் சுருக்கமாக ஒரு பார்வை பார்க்கலாம். எப்படியெல்லாம் அவர்கள் அருளாக இருந்தார்கள். பெருமானாரை ஆமீனா சுமந்தார்கள் என்று சொல்லுவதை விட பெருமானாரை சுமக்கிற பாக்கியம் ஆமீனாவுக்கு கிடைத்தது என்று சொல்லுவது சரி. அப்துல்லா அவர்களுக்கு நாயகம் பிறந்தார்கள் என்று சொல்லுவதை விட நாயகத்தை மகனாக பெறுகிற பேரு அப்துல்லாவுக்கு கிடைத்தது என்பது சரி. சீரத்துல் முஸ்தபா என்கிற நூலில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார்கள். மக்காவினுடைய பெண்கள் முதல் பேசிக் கொள்வார்களாம், அப்துல்லா பெருமானாருடைய தகப்பனார் கடந்து போகிற போதெல்லாம் மூன்றுக்கு லட்சமான ஆண்களின் அழகை ஒன்றாக இவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரே என்று ஒவ்வொரு முறையும் அந்த அப்துல்லா கடந்து செல்லுகிற போதெல்லாம் அவருடைய அழகை பார்த்து பிரமித்து போவார்களாம். இது அரபகத்திலே அப்துல்லா கடந்து செல்லுகிற வழியெல்லாம் இருக்கிற பெண்களின் நிலையம். ஆனால் அவர்கள் கர்ப்பம் தரித்ததற்கு பின்னால் ஆமீனாவினுடைய வயிற்றிலே அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவானதற்கு பின்னால் அதே பெண்கள் பேசிக் கொள்வதாக சீரத்திலே பதிவாக இருக்கிறது. ஆமீனா அதற்கு முன்பு வரை அந்த ஊருக்கு அழகாக தெரியவில்லை. அனைத்து அழகுகளும் ஒரு சேர திரட்டப்பெற்று அன்றைக்கு அரபு நாட்டில் அப்படி ஒரு பெண்ணை தேடி பார்த்தாலும் அறிவு என்ற அளவுக்கு பெருமானார் அந்த வயிற்றிலே குடுகொண்டதற்கு பின்னால் ஆமீனாவின் அழகு மாறி அப்துல்லாவின் அழகு போயிட்டு போனதாம். இது அந்த ஊர் மக்களும் பிரபலமாக பேசிக் கொண்டார்களாம். ஏன் இந்த அப்துல்லா இப்படி போய்விட்டார், கர்ப்பமாகிவிட்ட நேரத்தில் மனைவிக்கு குழந்தை பிறக்க போகிற மகிழ்வில் இவர் அழகு கூடி இருக்க வேண்டும், ஆனால் அவர் அழகு போயிட்டு இங்கே ஆமீனா நினைந்து கொண்டிருக்கிறாரே, அழகாக இருக்கிறாரே என்று பேசிக் கொள்ளுகிற அந்த கருத்திர நிகழ்ச்சியை பதிவு செய்கிற வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்றுமில்லை, அப்துல்லா தகப்பனார் என்றோ ஆமீனா தாயார் என்றோ அவர்கள் அவர்களுக்காக கிடைத்த சிறப்பல்ல. பெருமானார் அப்துல்லாவின் பூத உடலிலே அணுத்துளிகளாக இருந்தவரை அப்துல்லா அகில உலக அழகனாக இருந்தார். அந்த பெருமானாரின் பேரொழி ஒரு கர்ப்பத்திற்குள்ளே பிரவேசிக்கிற போது அந்த ஆமீனா அழகு பெற்றுவிட்டார். அகில உலகத்தில் அப்படி சிறந்த ஒருவரை பார்க்க முடியவில்லை. எனவே பெருமானாரை இந்த பெற்றோர்கள் பெற்றார்கள் என்பதை விட பெருமானாரை சுமக்கிற வாக்கியம் அந்த பெற்றவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுவது மிகையான ஒரு வார்த்தை அல்ல. பெருமானாரின் புகழாக இருந்தாலும் கூட உண்மையும் அதுதான். காரணம், நாயகம் பிறப்பதிலே இருந்து பெற்றோர்களுக்கு கூட அவர்கள் அறுப்புடை. எப்படியெல்லாம் அறுப்புடையாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். அதற்கு ஹலீமாவிடத்தில் பால் குடித்தார்கள். நேரோட்டமாக வரலாறு படிக்கிற போது நமக்கு தெரிவது ஹலீமா பால் கொடுத்து உதவி இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் நன்றாக சரித்திரத்தை கிளறி பார்த்தால் தெரியும், ஹலீமா பெருமானாருக்கு பால் கொடுத்தார்கள் என்பதை விட பெருமானார் ஹலீமாவுக்கு பால் கொடுத்தார்கள் என்பதுதான் உண்மை. நாளிலும் ஹலீமாவுக்கு பால் கொடுத்தார்கள். நாயகத்தினுடைய வரலாற்றை சிறு வயதில் இருந்து கேள்விப்பட்டிருப்பவர்களுக்கு புரியும். நாயகத்தை வாங்குவதற்கு போல செவிலி தாய்கள் 300 பேர், 300 செவிலி தாய்மார்கள் பாலூட்ட குழந்தையை தேடி போகிற போது வற்றி போன உடலும் ஒட்டி போன குதிரையும் கொண்டு சென்ற அலீமா வருகிற போது பெருத்த ஒரு குதிரையோடும் அழகான உடல் வனப்போடும் பால் வெற்றி போன அலீமா வருகிற போது பால் நிறைந்தும் இந்த குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த குழந்தையை மடியிலே வைத்து இவர்கள் பால் கொடுத்து துருங்கிய போதுதான் வற்றி போன அந்த மார்பிலே அது வற்றாக துருதியாக பால் சுரக்க துவங்கியது என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரிகிறது ஹலீமாவுக்கு பால் கொடுத்தது பெருமானார். பெருமானார் அவர்களால் ஹலீமா அந்த வாக்கியத்தை பெற்றார்கள் என்று சொல்ல வேண்டும். 300 செவிலி தாய்மார்கள் நல்ல பால் வரவு பெற்ற அந்த தாய்மார்களுக்கு கிடைத்த வாக்கியம் ஹலீமாவுக்கு எப்படி கிடைத்தது என்று ஒரு வரலாற்று பார்வையில பார்க்கிற போது ஹலீமா உதவி செய்ததை போல தெரிந்தாலும் ரஹ்மத்துல் ஆலமீன் இது உலகத்துக்கே அறுப்புரை. பெற்றோருக்கும் அது அருளாக இருந்தது, தன் செவிலி தாய்க்கும் அதுதான் அருளாக இருந்தது, அதுதான் அருப்புரையாக இருந்தது. எனவேதான் பால் குடிப்பாட்டி ஹலீமாவை விட பால் குடித்த பெருமானாருடைய கருத்திரம் இன்றைக்கு நாம் இவ்வளவு தூரம் திருப்பி பார்க்கிறோம். அதற்கு
உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு பக்கத்தில் அடங்கி இருக்கிறார்கள். அவர் ஹலீமா சாஹிபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர் உஸ்மானுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு செல்லுகின்ற விவரம் அறிந்தவர்கள் ஹலீமாவுடைய கபரிலே நின்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். அப்ப உலகத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களின் வாயிலிருந்து நாயகம் ஹலீமாவிடத்திலே பால் குடித்தார்கள் என்று ஒரு வரலாறு பேசப்படுவது ஹலீமாவுக்கு அது பெருமானால் கிடைத்த பேரை ஒழிய நாயகத்திற்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்ற கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்ப பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் பெற்றோருக்கும் அறுப்புரை, பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் உருவந்த நபிமார்களுக்கெல்லாம் அறுப்புரை, அவர்கள் பிறந்ததற்கு பின்னாலே அவர்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு பாலை கொடுத்து அறுப்புரை. இப்படியெல்லாம் பெருமானார் அனுபவித்திருக்கிற வரலாறுகளை எப்படியெல்லாமும் பார்க்கலாம். எத்தனை சகாபாக்களை பிரபல வரலாறுகளாக நாம் குறித்து வைத்துக் கொண்டு பேசுகிறோமோ அத்தனை வரலாறுகளிலும் நமக்கு தெரிய வருகிற ஒரு விஷயம் இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ் பெற்றவர்களை ஒழிய நாயகத்தால் புகழ் பெற்றார்களை ஒழிய பிறரால் நாயகம் புகழ் பெறவில்லை. அதற்கு அபூபக்கர் அளப்பெரிய உதவி செய்தார் என்று படிக்கிறோம், நிறைய சேவை செய்தார் படிக்கிறோம், பெருமானாரின் உற்ற தோழர் என்று அறிகின்றோம். யாரும் இல்லாத எதிரிகள் துரத்தி வரக்கூடிய ஒரு குகைக்குள்ளே இருக்கிற போதும் கூட அபூபக்கர் துணை நின்ற தோழராக இருந்து அவர்கள் அருமையான ஆக்கப்பூர்வமான ஒரு பணிவிடையை பெருமானாருக்கு புரிந்தார்கள் என்று வரலாறு படிக்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் கூட அபூபக்கர் பெருமானாருக்கு செய்த உதவி என்று சொல்லுவதை விட நாயகம் அபூபக்கருக்கு செய்த அருட்கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு மதீனாவிற்கு போகிற வழியிலே குகையிலே ஒரு இரவு தங்கி இருந்த போது பாம்பெல்லாம் கூட கடிக்க வந்தது என்று நாம் வரலாறு படிக்கிறோமே, அந்த ஒரு இரவிலே பெருமானாரோடு தங்கி இருந்ததால் பெருமானாருக்கு அபூபக்கர் உதவி செய்தார் என்கிற கருத்தை பார்க்க வேண்டாம். அபூபக்கருக்கு அந்த பாக்கியத்தை பெருமானார் தந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். அதனால் தானே பின்னொரு நாளில் அதற்கு ஒவ்வொரு பேசுவார்கள் அல்லவா, என் வாழ்க்கையில் 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுடைய விவாதத்துகளின் நன்மையெல்லாம் உனக்கு கொடுத்து விடுகிறேன், அபூபக்கரே பெருமானாரோடு நீங்கள் இருந்த அந்த ஒரு இரவினுடைய நன்மையை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று நாயகம் கேட்டதாக நம்ம அபூபக்கரிடத்தில் உமர் கேட்டதாக வரலாறு படிக்கிறோம் என்றால் அந்த ஒரு இரவின் பாக்கியத்தை இப்பொழுது அபூபக்கர் உதவினார்கள் என்று பார்ப்பதை விட அபூபக்கர் உதவவில்லை, அபூபக்கருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை அறிவுடையாக நாயகம் தந்தார்கள் என்று சொல்லுவதுதான் வரலாற்றிலே சரியான சொல்லாக இருக்கிறது. இப்படி அபூபக்கருக்கும் சரி எல்லா சகாபாக்களுக்கும் சரி நாயகத்திற்கு அவர்கள் உதவினார்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு பெருமானார் செல்லந்தாக வரைகிறதெல்லாம் அருள் மழையாக அவர்கள் உதவினார்கள் என்றுதான் வரலாறு சொல்லுகிறார். பெருமானார் வாழ்க்கையில எத்தனை பேர் அவர்களுக்கு உதவினார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அந்த நெடிய நகரத்திலே எதிர்த்து பயணத்தின் போது நாயகம் மதீனா வந்து இறங்கிய உடனே நாயகம் யார் வீட்டில் தங்குவது என்று ஒரு பிரச்சனை வரும் அல்லவா. வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும், யார் வீட்டில பெருமானார் தங்குவது என்ற கருத்தை கிடையிலே முடிவுக்கு வருவதற்கு முடியாமல் கடைசியாய் நாயகமே சொல்லுவார்கள், என் குதிரையை அனுப்பலாம், அது யார் வீட்டு முன் அமர்கிறதோ அந்த வீட்டிலே நான் தங்குகிறேன் என்று நாயகம் சொல்லி இவர்கள் தங்குவதற்கு இடத்தை தெரிவு செய்தார்கள். அப்ப அந்த குதிரை போய் அபு அய்யூப் என்கிறவருடைய வீட்டுக்கு முன்னால உட்கார்ந்தது. நாம் இந்த சக்கரத்தை கூட கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் அபு அய்யூப் என்கிற சகாபி நாயகத்திற்கு தங்குவதற்கு வீடு கொடுத்தார் என்று வரலாற்றில் ஒரு வரி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை கூட அபு அய்யூப் நாயகத்திற்கு செய்த உதவியாக கருதுவதை விட நாயகம் அபு அய்யூப்க்கு செய்த உதவி என்றுதான் திருப்பி சொல்ல வேண்டும். கொஞ்சம் புரியாமல் போகலாம், நாம் வரலாற்றை யோசிக்கிறோம். திருக்குறானிலே பல்வேறு மன்னர்களை பற்றிய வரலாறு உண்டு. குர்ஆனில் ஒரு இடத்தில் என்று ஒரு அரசரை பற்றி ஒரு செய்தி வருகிறார். ரெண்டு இடத்தில் தான் குர்ஆனிலே இவரை பற்றி செய்தி உண்டு. துப்பா என்று சொல்லி ஒரு அரசர், அவர் ஆண்டதும் அவர் பல்வேறு பேரரசுகளை சேர்த்ததும் அவர் மக்களுக்கு செய்த தொண்டுகளும் நன்மைகளும் இப்படியெல்லாம் நிறைய வரலாறு உண்டு என்றாலும் குர்ஆன் அந்த வரலாறுகளை சொல்லவில்லை. குர்ஆனிலே விரிவாக இவருடைய வரலாறு பேசப்படவில்லை. சுருக்கமாக அல்லாஹ் முடித்துவிட்டார். ஆனால் ஹதீஸ்களில் இந்த துப்பாயார் அவர் எப்பொழுது வந்தார், அவர் என்ன செய்தார் என்கிற வரலாறுகள் எல்லாம் நிறைய இருக்கிறார். இந்த துப்பாய் தான்
ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 1100 வருஷங்களுக்கு முன்னாலே ஒரு ஊருக்குள்ளே போய் அந்த மக்களை எல்லாம் பார்த்து, ஊர் மக்களை, இனி இந்த ஊரை நாளை முதல் அரசவைக்கு நான் எடுத்துக்கொள்ள போவேன், இல்லாவிட்டால் காலையில் போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்லுவார். பித்தர்களுடைய போர் அறிவித்து அந்த ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தந்தது. சரித்திரத்தில் எழுதுகிறார்கள், 400 உடமக்கள் அன்றைக்கு அந்த ஊரில் இருந்திருக்கிறார்கள். இந்த துப்பரன் சொல்லுகிறார், காலையிலே போர், இரவு அந்த ஊர் மக்களை அழகான விருந்து படைத்து அந்த ராஜாவுக்கும் அரசருக்கும் அவர்தன் பட்டாளத்துக்கும் அனுப்பி வைத்தார்கள். அரசருக்கு ஆச்சரியம், நாம் எத்தனையோ ஊர்களுக்கு படையெடுத்து போயிருக்கிறோமே, நமக்கு இப்படி விடிந்தால் போர் என்கிற நிலையில் அரசுவை விருந்து படைத்து அனுப்பி வைக்கிற மக்களை இப்பொழுதுதான் பார்க்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு மகிழ்வு. கடைசியாக அந்த மக்களை கூப்பிட்டு அந்த அரசர் சொல்லுவார், உங்களின் விருந்தோம்பலை பார்க்கிற போது நான் அப்படியே வெற்றி நிற்கிறேன், உங்களை நான் புகழ்ந்து தள்ளுகிறேன், தயவு செய்து நீங்களாக உங்கள் ஊருடைய அரச பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்துடுங்கள், சுமூகமாக போர் இல்லாமல் நடக்கலாம் என்று சொல்லுவார். அவர்கள் ஆலோசனை செய்து அமைதியாகவே இருப்பார்கள். மீண்டும் இந்த அரசர் வாங்கிறந்து பேசுகிறார், சரி ஒன்று செய்யலாம், நீங்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு நாங்கள் சொல்லாமல் நீங்களாக நாளை காலைக்கும் வெளியே போவதில்லை, காலையில் போக நடக்காது, நீங்கள் ஊரை விட்டு இரவோடு போகலாம், இது உத்தரவு. அந்த அரசனின் உத்தரவை கேட்ட 400 உடமாக்களில் 100 சில உடமாக்கள் துப்பர இடத்தில் பேசுகிறார்கள், அரசர் அவர்களே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் தயார், நீங்கள் இந்த ஊரை பிடித்துக் கொள்கிறீர்களா பிடித்துக் கொள்ளலாம், அரசாடுகிறீர்களா ஆடலாம், ஆனால் ஊரை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த எசிரிப் என்கிற நகரம் இருக்கிறதே, இந்த எசிரிப் என்கிற நகரம் பூர்வீக நகரம், நாங்கள் பழங்குடியினர்களாக இங்கே ஆதிகாலத்திலிருந்து வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா, இந்த ஊரில் தான் பின்னாலே ஒரு நபி வர இருக்கிறார், பின்னாலே தோன்ற இருக்கின்ற ஒரு நபிக்கு அதிகிலேயே வருகிறது, பின் நபியில் மபூசி ஆகிற சமான், கடைசி காலத்தில் அனுப்பப்படக்கூடிய நபி இந்த ஊருக்கு வந்துதான் தங்குவார்கள் என்று வரலாறு இருக்கிறார். நாங்களோ அல்லது எங்களுடைய சந்ததியினர்களோ யாராவது நாங்கள் பெருமானாரை வரவேற்க காத்திருக்கிறோம், அந்த முகம்மது என்பவருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், எனவே ஊரை விட்டு வெளியே போய் என்று சொல்ல வேண்டாம், எங்களை கொள்வதாக இருந்தாலும் இங்கேயே கொன்றுவிடுங்கள் என்று அந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். அரசர் கேட்கிறார், விஷயங்களை நன்றாக அலசி பார்க்கிறார், பின்னாலே வர இருக்கக்கூடிய ஒரு நபியின் மீது இவர்கள் கொண்டிருக்கிற பற்றும் அலாதியான அன்பையும் பார்த்துவிட்டு வியந்தவர்களாக எல்லோரையும் ஒன்றும் செய்யாமல் விட்டு வருவதோடு, நான் உயிரோடு இருந்தாலும் அந்த நபியை ஈமான் கொள்ளுவேன், அந்த நபியை ஏற்பேன் என்று சொன்னதோடு அந்த 400 உலமாக்களில் மூத்த ஒரு ஆலிமை கூப்பிட்டு, நான் ஒரு வீட்டை இந்த ஊரில் உனக்கு அன்பளிப்பு செய்கிறேன், அந்த வீட்டை நீ பத்திரமாக குடியிருந்து வா, உன் சந்ததியும் குடியிருந்து வரட்டும், உன் சந்ததியினர்களுக்கும் இந்த செய்தியை நீ உயிர் சாசனமாக சொல்லிவிடு, பின்னாலே வரக்கூடிய நபிக்கு இந்த வீடு நான் தந்த அன்பளிப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி வீட்டை கொடுத்துவிட்டு அந்த அரசர் இறந்து விடுகிறார். சுமார் 500 வருடங்களுக்கு பின்னாலே பரம்பரை பரம்பரையாக வந்து 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 அவர் அபு அய்யூப் இப்பொழுது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அபு அய்யூப் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், பெருமானாருக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டில் இப்பொழுது வழி வழியாக வழித்தோன்றலாக அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி குடியிருக்கிறார்கள். நாயகம் ஹிஜ்ரத்திற்கு செல்லுகிற போது இந்த குதிரை எங்கு போய் அமர்கிறதோ அந்த இடத்தில் நான் தங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு நாயகம் குதிரையை அனுப்பிய போது குதிரை போய் அந்த வீட்டுக்கு முன்னாலே போய் நிற்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், நாயகத்திற்கு அபு அய்யூபு வீடு கொடுத்தார்களா இல்லை அபு அய்யூபு நாயகத்திற்கு வீடு கொடுத்தார்களா? நன்றாக சரித்திரத்தை கிளறி பார்த்தால் தெரியும், அபு அய்யூபுக்கு நாயகம் தான் வீடு கொடுத்தார். சொல்ல போனால் அபு அய்யூபுக்கு மட்டுமல்ல அவர்கள் பரம்பரைக்கே நாயகம் தான் வீடு கொடுத்தார்கள். ஒரு 400-500 வருடமாக அந்த ஊரிலே வசித்திருப்பது பெருமானாருடைய சொந்த வீடு, பெருமானாருக்கு முன்னொரு காலத்தில் வந்த நீதிமிக்க ஒரு அரசனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட வீடு. பிறப்பதற்கு முன்னாலே எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் அறுக்கொடை, பிறக்கிற போது பெற்றோருக்கு அறுக்கொடை, பால்குடி தாய்க்கு அறுக்கொடை, தனக்கு இருக்க வீடு கொடுத்தவருக்கு கூட நாயகம் தான் கொடுத்தார்களே ஒழிய அவரிடையும் கொடுத்து விடவில்லை. நரத்தலாபான முபாரக ஷஹர்கில், அந்த முபாரக்கான நாவிலிருந்து இல்லை என்று எப்போதும் வார்த்தை வராதாம், நரத்தலாபான முபாரக ஷஹர்கில் இல்லை என்று சொல்லாத நாயகம் உலகத்திற்கு வழங்கிய 1000,000 கொடைகளில் இது போன்ற எத்தனையோ கொடைகள் உண்டு, இது போன்ற எத்தனையோ நன்கொடைகள் உண்டு. அதனால் தான்
தோன்றும் முன்னும் தோன்றிய காலத்திலும் தோன்றி மறைந்ததற்கு பின்னாலையும் உலகத்திலே வாழும் நபி நபிகள் நாயகம் மட்டும்தான். இதுவெல்லாம் முந்தைய கவுன்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் நாயகம் செய்த அறுப்படை. இனி நமக்கு செய்த அறுப்படைகளை பட்டியலிடுவதென்றால் நேரம் போதாது. நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் நாம் உயிர் வாழ்ந்தது கூட அந்த பெருமானாரினுடைய துவாவின் காரணமாக, அந்த பெருமானாரினுடைய நல்லாசியின் காரணமாக, அல்லாஹ்வின் அருள் வேண்டி அவர்கள் நமக்காக செய்த துவாக்கள் தான் இன்றைக்கு நம்மையும் வாழ வைத்திருக்கிறது என்று சொன்னாலும் அது நிலையில்லை. எனவே எல்லோருக்கும் பெருமானார் அறுப்படை. பெருமானாருக்கு உதவியவர்கள் என்று உலகத்திலே தேடி பார்ப்பதை விட பெருமானாரால் உதவி பெற்றவர்கள் என்றுதான் தேடி பார்க்க வேண்டும். பெருமானாருடைய உதவி பெறாத ஒரு விஷய ஜந்து கூட இந்த உலகத்திலே இல்லை. எல்லா விலங்கினங்கள், தாவரங்கள் கூட, இனி எறும்புகள் கூட பெருமானாருடைய அறிவுக்கு உட்பட்டவைகள் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த இடம், பிறந்த வீடு, அவர்கள் அடக்கமாக இருக்கிற ரௌதா, ஏன் அந்த மண் கூட யஸ்ரிப் என்ற பெயர் பெற்ற அந்த நகரம் தான் பின்னாலே மதீனா என்று பெயர் பெற்றது. நான் சொன்ன வரலாற்றிலே கூட துப்பா என்பவர் வருகிற போது அந்த ஊருக்கு பெயர் யஸ்ரிப். நாயகம் என்றைக்கு கால் வைத்தார்களோ அப்பொழுதுதான் அந்த ஊருக்கு பெயர் மதீனா. பெருமானார் பாவம் பதைத்ததான் ஒரு ஊர் மதீனா என்று மனம் கவழ்கிற பெயரை அது பெற்றது. அந்த ஊரினுடைய மண் கூட அதிகத்தில் வருகிறது நோயை சிபாவாக்கக்கூடிய ஆற்றல். பெருமானார் அல்ல, பெருமானார் வாழ்ந்த ஊரின் மண் உங்களுக்கு நோய் நிவாரணி என்று சொல்லித்தரப்படுகிறது. மருந்தினா சிபாவோ மருந்தினா, இந்த பூமியினுடைய மண் எல்லா நோய்களுக்கும் மருந்து. ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹமது மதனி ரவி அல்லாஹ் சொன்பவர்கள், மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி, மதீனாவிலே இருந்து ஹதீஸை பாடம் நடத்திய பெருமேதைகளில் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த ஆற்றல் மிக்க பெருமேதை இந்தியாவிற்கு வருகிற போதெல்லாம் மதீனத்து மண்ணினுடைய சிறு சிறு கற்களை உருட்டி நோயாளிகளுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு சொல்வார்களாம், உங்கள் நாட்டினுடைய வைத்தியர்கள் தருகின்ற மருந்து மாத்திரை குண்டுகளை விட இந்த சிறு சிறு பொடி கற்கள் இது நீக்காத நோயே கிடையாது, உண்டு பாருங்கள் என்று பெருமானாருடைய ரவுதாவிலே ஹதீஸுகளை பாடம் நடத்துகிற ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊருக்கு வருகிற போதெல்லாம் அந்த மண்ணை வரக்கத்தாக வழங்குவார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம். பெருமானார் வாழ்ந்த மண் கூட அருள்மிக்கது, அவர்கள் அருள்படை அல்ல, அவர்கள் வாழ்ந்த நகரத்தினுடைய மண் கூட. பெருமானாரின் ரோமம் முதல் கொண்டு பெருமானார் அணிந்திருக்கிற செருப்பு வரை சொல்லலாம், இந்த உலகத்திற்கு அவரை எல்லாம் அருள்படை அல்ல. நாயகமே எனக்கு உங்களின் செருப்பு வேண்டும். அதற்கு அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள். ஒரு இரண்டு மூன்று சம்பவங்களில் அபூஹுரைராவுக்கு நாயகம் செருப்பை வழங்கியதாக அதிர்ச்சிகளில் இருக்கிறார். அதில் ஒரு நிகழ்ச்சி இது. அபூஹுரைரா செருப்பு கேட்கிறார், நாயகம் அவர்கள் அணிந்திருந்த செருப்பை வழங்கினார்கள். வாங்கிய அபூஹுரைரா, நாயகமே இந்த செருப்பல்ல, தாங்கள் மேராஜுக்கு போகிற போது அணிந்திருந்த செருப்பு எனக்கு வேண்டும். செல்லம் சிறிது நேரம் விசாரித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அந்த செருப்பு வழங்க வேண்டியது இருக்கிறதா? சீரத்து சாலிஹீன் என்கிற கிதாபிலே அதனுடைய ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியை எழுதுகிறார். எப்படி குறிக்கிறார்? கடைசியாக இரண்டு கருப்பை எடுத்து ஒன்றை அபூஹுரைராவுக்கும் ஒன்றை அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நாயகம் கொடுத்தார்களாம். இனி நமக்கு தெரியும் அல்லவா, உலகத்திலேயே ஹதீஸை அறிவிப்பு செய்தவர்களில் இந்த ரெண்டு பேர் தான் அதிகம். உலகத்திற்கே இன்று வரை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் சப்ளை ஆனதுல நபிமொழிகள் வந்து சேர்ந்த வரலாற்றில இவர்கள் இருவரை விட ஹதீஸுகளை மனமுக்கோடு வைத்திருந்து அறிவித்தவர்கள் யாரும் இல்லை. அதற்கு பல்வேறு காரணங்களை குறிக்கிற போது நாயகத்தின் பாக்கியம் பொருந்திய செருப்பு இவர்களின் மனசக்தியை காத்து வந்தது என்று எழுதுகிறார்கள் என்றால் நாயகம் எவ்வளவு பெரிய அறுப்புடை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த செருப்பு பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுடைய உடைமைகள் காலப்போக்கிலே அல்லாஹ்வுடைய விளங்கப்பட்டுள்ளது, அது நிரந்தரமாக இருக்காது. பல பொருட்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்பா, ரசூலுல்லாஹ் அணிந்திருந்த தலைப்பாவை, படிப்படியாக இவைகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலே அல்லாஹ்வுடையே எடுக்கப்பட்டது என்ற வரலாறு தான் சரி. அந்த அடிப்படையில் தான் அதற்கு அபூஹுரைரா அவர்கள் வழிவழியாக வந்த அந்த செருப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட போது எல்லோரும் அந்த கொலை செய்த பரபரப்பில் இருக்கிற போது ஆணுக்குழுவுக்கும் உஸ்மானுடைய கொலையை பார்ப்பதற்கும் அவர்களுடைய ஜனாங்காவிலே கடந்து கொள்வதற்கும் அவர்கள் பல்வேறு சிறுத்தைகளை எடுத்துக் கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பை நான்
அங்கே வைத்து விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்ப்பதற்கு போனேன். அதற்குள்ளாக அந்த செருப்பு போய்விட்டது. ஆனால் யாரிடத்திலும் அது இல்லை. நான் நகர் முழுக்க பார்த்து விட்டேன், யாரிடத்திலையும் இல்லை. வந்தவர்களுடைய வழியில் வந்தவர்களின் வார்த்தை இது. அந்த செருப்பு அல்லாஹுவால ஆட்கொள்ளப்பட்டு விட்டதை உடைய பூமியில யாரிடத்திலும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வழங்கப்பட்டிருந்த செருப்பும் அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே தானாக காணாமல் போனது வைத்திருந்த இடத்தில் என்றுதான் வரலாறு சொல்லுகிறது. நாயகம் மட்டுமல்ல, நாயகத்தின் புனித மேனி அல்ல, நாயகம் கால் அணிந்திருக்கிற செருப்பு கூட இந்த உலகத்திற்கு அறுப்புடை என்று சொல்லுவதிலே மிக இருக்க முடியாது. பெருமானாரை மிகுந்து புகழ்வதாக முரண்பாடுகளின் மொத்த ஒருத்தர் சொன்னார்.
கூடி என்ன செஞ்சாங்க, இனிமேல் இப்படி ஒரு புகழ்ச்சியோட அவருக்கு செய்யக்கூடாது. அதனால திட்டுவதை கொஞ்சம் மாற்றலாம் என்று முதம்மம் என்று மாற்றினார்கள். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் பெருமானாருடைய பெயர்கள் குறித்து சொல்லுகிற போது சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு காபிர்கள் வைத்த பெயர்களிலே முதம்மம் என்று ஒரு பெயர் உண்டு. முதம்மம்னா முகம்மதுக்கு நேர் எதிரடியான அர்த்தம். இகழப்படுபவர், இழிவுக்கு உள்ளாக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்போ இகழப்படுபவரே அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் அவர் மோசமானவரு, அவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் அப்படின்னு எல்லாம் திட்ட ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹி இடத்துல போய் சொன்ன சஹாபாக்களில் ஹஜ்ரத் அனஸும் ஒருவர். ரசூலுல்லாஹி இடத்துல சஹாபாக்கள் போய் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் போய் முகம்மதுன்னு கூப்பிட்டு திட்டிட்டு இருந்தாங்க, முகம்மதுன்னு கூப்பிட்டு திட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள இருந்த ஒரு ஆளு இப்படி திட்டுறப்போ அவருக்கு அது புகழாகவும் சேருது, அதே சமயத்தில் அவருக்கு இகழாகவும் சேருது, முரண்பாடா திட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களிலேயே இருந்து ஒரு ஆள் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க ஒரு மாதிரியா மாத்திட்டு ஒரு அசிங்கமான பேர் வச்சிருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹிடத்தில் அதை சொல்வதற்கு தயங்குகிறார். நாயகன் பெயரை சொல் என்று கேட்டார்கள், முதமுகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், இகழப்படுபவர் என்று. நாயகன் சொன்னார்கள், நீ இடத்துல இந்த புகாரை கொண்டு வந்து தருகிறாய், முதமுகம் என்ற ஒருவரை திட்டுகிற போது நான் எப்படி மறுக்க முடியும்? அவர்கள் திட்டுவது முகமதை அல்ல, முகமதை திட்டினால் நான் கேட்கலாம். அவர்கள் முகமும் என்று யாரே ஒருவரை திட்டுகிறார்கள், நான் இதை புகழாகவே ஏற்க முடியாது. அவர்கள் திட்டுவது முதமுமை, முதமும் என்று ஒரு யாராவது ஒருவர் இருந்தால் அவர்கள் போய் பதில் சொல்லட்டும் என்று சொல்லிவிடுவார்கள். இது ஒரு சிறிய விஷயம்தான். இது போன்ற நூற்றுக்கணக்கான இகழ்ச்சிகளில், வார்த்தைகளில், செயல்களில், தொந்தரவுகளில், குடிமைத்தல்களில், கழுத்தை நெரித்தல்களில், தொடரிடாமல் தடுத்தல்களில், திருக்குறள் ஓதாமல் தொந்தரவு செய்ததில், இப்படி நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் எதிரிகளின் வரிசைக்கு முன்னாலேயும் நாயகம் ஒரு அறுப்புடைதானே ஒழிய ஒரு மிகப்பெரிய எதிரி அல்ல. சான்று வேண்டுமானால் ஒரே ஒரு வார்த்தை போதும், பெருமானார் கலந்து கொண்டது 28 யுத்தங்கள், எந்த ஒரு யுத்தத்திலும் நபிகள் நாயகத்தினுடைய வாளால் இறந்தவன் என்று ஒரு வரலாறு இல்லை. லட்சக்கணக்கான எதிரிகளோடு போரிட்டு இருக்கிற ஒரு போர்ப்படை தளபதியினுடைய வாழ்முறையில் எத்தனை உயிர்கள் பணியாக இருக்க வேண்டும், ஆனால் பெருமானாருடைய கையால் கொல்லப்பட்டவர்கள் இல்லை என்று சொன்னால் எதிரிகளுக்கும் அவர்கள் எப்படி அறுப்புடையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல நாயகம் அறுப்புடை என்பது, எதிரிகளுக்கு கூட அறுப்புடைதான். அதனால் தான் முதன் முதலாக வகி இறங்கிய போது இராமலை குகையிலே வகையை வாங்கிவிட்டு வகையை வாங்குவதற்கு முன்னாலேயே சில வழக்குகள் வருவதையும் உருவங்கள் தெரிவதையும் பார்த்து பயந்து விட்டு ஓடி வந்து அந்த காலத்திலே முன்னுண்டான வேதங்களை எல்லாம் கற்று வைத்திருந்த ஒரு பெரியவரிடத்தில் போய் உட்கார்வார்கள். அதற்கு ஹதீஜாவுடைய ஒரு வகையில் அவர் சிறிய தந்தை ஹதீஜா ரதியல்லாஹுவன்ஹா கூட்டி போவார்கள். வாய்ப்புள்ள என்னமோ தெரியுதுங்கிறீங்க, யாராவது வர்றாங்கிறீங்க, ஏதோ சத்தமெல்லாம் கேட்குதுங்கிறீங்க, இது என்னன்னு போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் தரு ஹதீஜா ரதியல்லாஹுவன்ஹா அவர்கள் அந்த வேதங்களை கற்றறிந்த குர்ஆனுக்கு முன் வந்த வேதங்களை எல்லாம் மனப்பாடமாக வைத்திருக்கிற ஒரு வேத விப்பன்னருக்கு முன்னாடி போய் அமர வைக்கப்படுகிறார். நாயகம் அமர்கிறார்கள். அமர்கிற போது இவர்களின் நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து கேட்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இது எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற பின்னாலே வர இருக்கிற முகம்மது என்கிற மனிதரை பற்றித்தான் இப்பொழுது பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது, அநேகமாக இவர்தான் நபி என்று அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டவர் உடனடியாக சொன்னார், நான் இப்பொழுது வயதாகிவிட்டது, எனக்கு வகி வரப்போகிற நேரத்தில் எனக்கு வயதாகி இருக்கிறது, முகமது இனிமேல் உங்களுக்கு வகி வரும், நீங்கள் தான் இனி இறுதி தூதர், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார், எல்லா வேதங்களிலும் உங்களை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது, எனவே இனி நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை கேளுங்கள் என்று எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அந்த பெரியவர் சொல்லுகிறார், யானை தனி அகூ ஐயன் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை விரட்டி அடிக்கிற போது நான் உயிரோடு இருந்து உதவுவதற்கு ஆசைப்படுகிறேன், எனக்கு அல்லாஹ் அதுவரை உயிர் கொடுக்க வேண்டுமே என்று அவர் ஆசைப்பட்டு சொல்லுகிற வார்த்தை புகாரியிலே இந்த அதிஸ் இடம்பெறுகிறது. நாயகம் அப்பொழுது திரும்ப பதிலாக உடனடியாக ஒரு வார்த்தை கேட்டார்கள், அவன் முகிச்சிங்க என்ன தொடங்குவாங்களா, என்னை வெளியேற்றுவார்களா, என்னை எப்படி துரத்த முடியும், என்னை எதற்கு துரத்துகிறார்கள்,
முதன் முதலாக வழி வருவதற்கு முன்னாலேயே உன்னை ஊரை விட்டு துரத்துவார்கள் என்று சொன்னபோது பெருமானாருக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தது. ஏன் என்று சொன்னால், பெருமானார் வாழ்கிற காலத்தில் அந்த நகரத்திலே மதங்களுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேருடைய உள்ளத்திலும் கதாநாயகன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவேதான் உங்களை வெளியேற்றுவார்கள் என்று சொன்ன போது வியப்படைந்து போய் அளவுக்கு இல்லை, என்னையும் துரத்துவார்கள், என்னை எப்படி வெளியேற்றுவார்கள், என்னை எதற்கு வெளியேற்றுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டவர்கள் கேட்க வந்ததன் காரணம் இதுதான். வாழும் காலத்திலே அவர்கள் அவர்களுடைய எதிரிகளுக்கு கூட எப்படி அறுப்புடையாக இருந்திருக்கிறார்கள்? வேண்டாம், நமக்கு அவர்கள் எப்படி அறுப்புடை யோசித்து பார்க்கிறோம். எல்லா முன்னாலே சென்ற மார்க்கங்கள் சரியத்தினுடைய சட்டங்களை விட நம் சட்டங்களை வைத்து பார்த்தால் குறையும். இது குறித்து நான் விவரமாக பேச வேண்டியதில்லை, நிறைய முன்பு பேசப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் தெரிந்திருக்கும். எத்தனையோ இடங்களில் இந்த சமுதாயத்திலே பின்னாலே வரக்கூடிய நலிவுற்ற மனிதர்களை கூட கருத்திலே கொண்டு அவர்கள் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் மிகப்பெரிய வியப்பை தருகிறது. அது எவ்வளவு பெரிய ரஹ்மத்துல் ஆலமீன் என்பது அப்பொழுதுதான் நமக்கு புரியும். எப்பொழுதுமே உதவு செய்து விட்டு தொழுவார்கள், அசர் தொழுது விட்டு அடுத்து மகளிர் தொழுகை வருகிறது, உதவு செய்யவில்லை, நாளைக்கும் தொழுதார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுமார் 54வது வயது. அதற்கு உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், மித்ல தாலிக லம் தஃபல், இதுவரை நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்யவில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா பார்வையில ஒரு செய்யாமல் ரசூலுல்லாஹ் பொழுதே இல்லை. ஒவ்வொரு வக்தத்துக்கும் ஒவ்வொரு பொழுதைக்கும் திணைக்கிறார்கள், இது என்ன இப்படி ஒரு செய்யாமல் தொழுகிறார்களே. நாராயணர்களுக்கு பிறகு சட்டம் விளக்குகிறார்கள், ஒரு இருந்தாலும் அடுத்த தொழுகைக்கு ஒரு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்கிற சட்டத்தை அப்பொழுதுதான் உமருக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு இந்த உமத்தினுடைய சருதியை கருத்தில் கொண்டு இது போன்ற பல்வேறு விஷயங்களை சொன்ன நாயகம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், தொடர்ந்து என் வாழ்க்கை முழுவதும் தான் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு செய்துவிட்டே கொடுத்தால் அது ஒரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படி தொழுது முடிக்கிற போது என் உமத்தினர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படலாம். எனவே ஒரு இருப்பவர்கள் மீண்டும் ஒரு செய்யாமலே தொழுதாலும் தொழுகை கூடும் என்று காட்டுவதற்காக, என் சமுதாயத்திற்கு நான் விளக்குவதற்காக இதை செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறேன். சிறிய சட்டத்தில் இருந்து தொடங்கி பல்வேறு விதமான குடும்ப சட்டம், வாரிசுரிமை சட்டம், இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிற போது அந்த சட்டங்கள் எல்லாம் இந்த உண்மத்திற்கு செய்த அறுப்படை. நாயகத்திற்கு தொழுகை கனவாகுமா? பெருமானாருக்கு தொழுகுவதை தவிர வேற ஏதேனும் தூய பணி உண்டா? ஆனால் பெருமானாருக்கும் கலா ஆனது ஆனது என்று சொல்லுவதை விட அல்லாஹ் ஆக்கினான் என்று சொல்ல வேண்டும். ஹைபர் கந்தப் போரின் போது, அகர் கவுண்டுகிற யுத்தத்தின் போது 5 வக்ஃபுக்கு தொடர்ந்து தொழவில்லை. அன்று இரவு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வக்ஃபையும் கலா செய்கிறார்கள். 5 வக்ஃபையும் கலா செய்கிறார்கள் இரவிலே. காமத்துகள் சொல்லப்பட்டு 5 வக்ஃபுகளுக்குள்ள தொழுகையும் நடக்கிறது. இந்த ஹதீஸை பதிவு செய்கிற முஹத்திசீன்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் அதுதான், பெருமானாருக்கு கலா ஆகவில்லை, கலா ஆக்கப்பட்டது. இந்த உண்மத்திற்கு கலா ஏற்படுகிற போது அது பல்வேறு வக்ஃபுகள் கலாவாக்கப்படுகிற போது அவர்கள் எப்படி கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படி ஒரு கலாவை ஆக்கினால் அதற்கு நரிசல்லா ஒலைவு செல்லும் 5ஐயும் தொழுது முடித்துவிட்டு திரும்பி அமர்ந்து சொன்னார்கள், சல்லூகமார் ஐக்கு மொழி முசல்லி, என்னை எப்படி தொழுக பார்த்தீர்களோ இதே மாதிரி நீங்கள் தொழுங்கள். உங்களுக்கு 5-6 வக்ஃபுகள் கலா ஏற்பட்டால் 1க்கும் அதிகமான வக்ஃபுகள் கலா ஏற்படுகிற போது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கலாவாக தொழுகலாமா? அதை எப்படி தொழுக வேண்டும், எப்படி காமத்து சொல்ல வேண்டும், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்திற்கு சிறு சிறு சட்ட பிரச்சனைகளிலே இருந்து சலுகைகளை வழங்கியிருக்கிற நாயகம், சலுகைகளை செய்து காட்டியிருக்கிற நாயகம், அதை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துவதில் முனைப்பு காட்டுகிற நாயகம். ரொம்ப சீக்கிரமாகவே பதிவு தொழுகை முடியும். நபிசல்லா குறைவு செல்லும் இடத்துல காரணம் கேட்கப்படும். இது நாம் அறிந்திருக்கிற அறிவிப்புதான். நாயகம் சொல்லுவார்கள், சமர்த்து புகா சவிதி, ஒரு குழந்தையின் அனுகூலை நான் கேட்கிறேன், எனக்கு பின்னாலே தொழுபவர்களை அன்றைய பள்ளிகளில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப வயதால் நிற்க முடியாத வயதானவர்கள் தன்னாடக்கூடிய அவர்களை அழுகிற குழந்தைகளை பால் குடிக்கும் குழந்தைகளை விட்டுவிட்டு வந்து இங்கே சப்பிளை நிற்கிற பெண்களை இவைகளை எல்லாம்
நீட்ட மனம் வரவில்லை என்று முடிக்கிறார்கள் என்றால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அது அகிலத்தார்களுக்கு எவ்வளவு அழகான அருட்குறை என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். இதுபோன்று ஆயிரக்கணக்கான மசாயி விஷயங்களை சிறு சிறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு அவர்கள் செய்த அருட்குறைகள் ஏராளம். மதீனாவில உள்ள ஒரே பள்ளி மஸ்ஜித் நபவி இன்னொரு பள்ளி கொஞ்சம் தூரத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல ஹஜ்ரத் முஆத் என்கிற சஹாபி தொழ வைக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் அவர்கள் இஷா தொழுகை அவர்கள் தினந்தோறும் அவர்களுடைய மகல்லாவிலே தொழ வைப்பார்கள். முஆத் இப்னு ஜபலுக்கு பின்னாலே நின்று தொழக்கூடிய ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து முறையிடுகிறது. யார் ரசூலுல்லாஹ் முஆத் தொழ வைக்கிறார், ஆனால் எங்களால் நிற்க முடியாத அளவுக்கு மிக நீண்ட நேரம் புறாக்குவதை மிக நீண்ட நேரமாக எங்களை நிற்க வைத்து எங்களை சலிப்பிட ஆழ்த்துகிறார் என்று தொழுகையின் நிலைநிறுத்தலில் ஏற்பட்ட தாமதத்தை பெருமானிடத்தில் விளக்குகிற போது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தது. கடுகடுப்பானார்கள். முஆதை கூப்பிட்டு கேட்டார்கள், அசத்தானும் நந்தையா முஆத், முஆதை நீ என்ன சிக்கனா செய்கிறாயா, முஆதை நீ என்ன குழப்பம் செய்கிறாயா, நீ ஏன் இப்படி தொழ வைக்கிறாய்? தொழுகையிலே மக்களுக்கு சடைவை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை தொழுகை அல்ல, சடைவை ஏற்படுத்த வேண்டாம், அதை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று தொழுகை என்கிற தூய வணக்கத்திலே கூட நின்று நிற்பவர்களுடைய தராதரங்களுக்கு ஏற்ப அந்த பெருமானாருடைய இலகிய உள்ளம் இறங்கி வருகிறது என்றால் அது ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அது எவ்வளவு பெரிய அருட்படை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இதுபோன்ற எத்தனையோ விஷயங்களில் இந்த உண்மத்திற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற சலுகைகள் யாருக்கும் சடைவை ஏற்படுத்திவிடக் கூடாது. இவர் மசூத் என்று பிரபலம் மிக்க சாமி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்பார், எங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் இப்படி உபதேசம் செய்கிறீர்கள், இதை ரெண்டு முறையாகவோ அல்லது மூன்று முறையாகவோ ஆக்கலாமே என்று சொன்னபோது நாயகர் சொன்னார்கள், இன்னி அகாபு அன் துஹ்மில சாமதானி, உங்கள் மீது சடையை நான் திணித்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன், எனவே நான் விட்டுவிட்டுத்தான் உபதேசம் செய்வேன், இடைவெளி விட்டுவிட்டுத்தான் பயன் செய்வேன், உங்களுக்கு சொல்ல முடியும், தொடர்ந்து நான் உபதேசம் செய்வேன், அதிலே உங்களை சடைவெளி ஆழ்த்த விரும்பவில்லை. ஆனால் இது ஒரு கூறு சொல்கிறார்கள், காலைய தகப்பருடாவில் மோகத்தை எங்களுக்கு ஒவ்வொரு பயானுக்கும் ஒவ்வொரு நசீகத்துக்கும் ஒவ்வொரு உபதி அகத்திற்கும் பின்னாலே ஒரு பெரிய இடைவெளியாக ஒரு வார காலம் நரிசல்லா படைவசனம் இடைவெளி விடுவார்கள். தந்தை உருவத்திலே இருக்கின்ற சிறு சிறு குழந்தை தொடங்கி வயதான பெரியவர்கள் வரை எல்லோரையும் கருத்தில் கொண்டு நாயகம் அவ்வப்பொழுது வழங்கி இருக்கிற அரிய உபதேசங்களை அவர்கள் வழங்கி இருக்கிற வெகுமதிகளை ஆழிய முறையில் நாம் சிந்தித்து பார்க்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு அருட்குறை என்பதை புரிந்து பார்க்கிறோம். உண்மையாகவே இப்படியெல்லாம் ஒரு அருள் குறைந்த தலைவரை இழப்பதற்கு எந்த உலகத்திற்கும் மனம் வர, எந்த உலகத்திற்கும் மனம் வர, எழுந்து கொளுத்தியவனை கூப்பிட்டு திட்டுகிறார்கள், நெருப்பிலே உன் எறும்பை கொலை செய்வதற்கு உனக்கு அனுமதி தந்தது யார், நெருப்பிலே வேதனை செய்கிற உரிமை இறைவனுக்கு மட்டுமே உண்டு, ஒட்டி போல வயதினுடைய குதிரையினுடைய முதலாளியை கூப்பிட்டு தீவி போடாமல் அதை கொடுமைப்படுத்துகிறாங்க என்று அவனை திட்டுகிறார்கள், தன் அருகிலே வந்து கண்ணீர் வடிந்த ஒரு மான் குட்டியினுடைய அதிபரை கூப்பிட்டு சாலிகான முறையில் வைத்துக் கொள்வதென்றால் இந்த மானை வைத்துக்கொள் இல்லாவிட்டால் இதை விட்டுவிடு என்று மானை வளர்க்க தெரியாமல் வளர்த்தவருக்கு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் சங்கடத்தை தெரிவிக்கிறார்கள். எல்லா உயிர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் விலங்கினங்களுக்கும் ஊர்வன பரப்பன அனைத்துக்கும் கூட ஒரு அருள் வாய்ந்த நபி உலகத்தை விட்டு போனதற்கு பிறகு கூட நமக்கு அறிவுக்குறை உண்மையான அறிவுக்குறை. நாயகமே சொல்லுவார்கள், குந்து இமாமன் நபியின் அவர் ஹசீபகும் வாக்கும் சாஹிப ஷபாஹத்தியும், நான் முறையில் நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக இந்த உலகத்திலேயே இருந்தேன், அவர்களிடத்தில் எழுந்து நபிமார்களுக்கு மத்தியிலேயே நான் பேசியும் இருக்கிறேன், நாளை மறுமையில் அக்கூறு சாஹிப சபாஹத்தியில் அவர்கள் எல்லோருக்கும் சிபாரிசு செய்யக்கூடியவனாக நான் ஆகுவேன், எல்லா நபிமார்களுக்கும் சிபாரிசு செய்ய நாயகம் எழுவார்கள் என்று நாயகமே சொல்லிவிட்டு வயதப்பாகவே எனக்கு இதில் பெருமை இல்லை என்று சொல்லி அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். மறுமையில் எல்லா மக்களுக்கும் நான் சபாரிசு செய்வேன், போனதற்கு பிறகும் கூட அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருட்குறையாக திகழ்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. மறுமையிலே யாரும் தீர்க்க முடியாத தாகத்திற்கு நாளை நமக்கு நீர் தரப்போவதும் அந்த கரம் தான் என்று இருக்கிற காரணத்தால் தான் அது உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமார்களை விட அனைத்து படைப்புகளை விட அகிலத்தார்களுக்கு அது ஒரு அருட்குறை என்ற சொல் இறைவனுடைய சொல். ரப்புல் ஆலமீன் என்கிற இறைவன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்கிற பட்டத்தை பெருமானாருக்கு வழங்கியது எப்ப
என்னுடைய மௌத்தும் கூட உங்களுக்கு செய்கிறார். பெருமானார் பிரித்ததும் கூட அதுதானே. கடைசி கட்டம் முரட்டு கம்பளி. தலைப்பாதையை சரியாக சுற்ற முடியாமல் ஒரு தலைப்பாதை சுற்றி கொண்டு நாயகம் கள வந்தார்கள். கடைசி வகுப்பு இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரிவதற்குள்ள அந்த கடைசி நாடுகளிடம் கூட அவர்கள் வாயிலிருந்து மந்த வார்த்தை எல்லாம் இந்த சமுதாயத்தை பற்றி, இது பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி, இதனுடைய வருங்காலத்தை பற்றி, இப்படித்தான் அவர்களின் இறுதி வார்த்தை கூட அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிற போது அகிலத்தாருக்கு அறுக்குடை, நமக்கு அதில் எவ்வளவு பெரிய விசேஷ அறுக்குடையாக நமக்கு திகழ்ந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். மரணம் சடனம் அங்கே இருக்காது. சுற்றி இருக்கிற ஜனங்களினுடைய நிலையை சொல்லி மாட்டது. ஒரு கூட்டம் மரம் மாறிவிட்டது, ஒரு கூட்டம் சமயத்தையே திறந்து விட்டது. ராராசாஸ்திரிகள் எழுதுகிறார்கள், சுமார் 600 மேற்பட்டவர்கள் பெருமானாருடைய வசா கன்று முகத்தானார்களா? நல்லதில்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களாம். நாயகம் இனி இல்லை. இனி என்ன அங்க போய் இஸ்லாமோ நிறைச்சூடு சரியத்தின் சட்டம் ஒரு தினத்தை பாதிப்பேருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் புரிய முடியாது. அவர்களின் வாழ்வாதாரங்களோடு ஒன்றி போய்விட்டு ஒரு உயிரை, ஒரு ஜீவனை எப்படி பிரிக்க முடியும்? வியாபாரிகளை, ஒட்டக மேய்ப்பாளர்களை, ஆடு வைக்கிற இளைஞர்களை கொண்டு வந்து இன்றைக்கு சுகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற அளவுக்கு கொண்டு வந்து அவர்களை அந்தஸ்தை நிறுத்தி இருக்கிற ஒரு நபியை எப்படி பிரிய முடியும்? பாதி பேர் ஒரு பைத்தியம் பிடித்த மனோநிலையில் அங்கே இருந்தார்கள். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் கொஞ்சம் திடகாத்திரமான உள்ளம் பெற்றவர்கள். அந்த பித்து பிடித்த நிலைக்கு சென்றவர்களிலே அதற்கு வரும் ஒருவர் எனக்கு தெரியும். வாழை எடுத்துக்கொண்டு சொன்னார்கள் அல்லவா, மண்கால இந்த முகம்மதன் கடமா தாக்கு சொல்லுவோம். யார் முகம்மது மௌத் என்று சொல்லுகிறானோ அவனை நான் வெட்டுவேன் சொல்லுவது உமர் ரதி அல்லாஹு அன்ஹு. தீரம் நிறைந்த உமர், எந்த நேரத்திலும் சதைக்காத உமர், பெருமானாருக்கு கூட ஆலோசனைகளின் போது அழகான அரிய ஆலோசனைகளை வழங்குகிற உமர் ஒரு கணம் அந்த பிரிவு தடுமாற்றத்தை தந்துவிட்டது. அந்த சண்டையும் சச்சரவும் நிறைந்த யுத்த பூமியாக இருந்த அந்த மண்ணை இன்றைக்கு சமாதான மண்ணாக மாற்றிவிட்டு ஒரு சடலம் தூங்குகிறது என்று சொன்னால் அதை பார்க்கிற போது அருவி மாமரா இருக்கும். கதறிக்கவரி அழுதார்கள். ஆண்கள் என்ன, பெண்கள் என்ன, அவர்களுடைய நிலைமை அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் தான் அதற்கு உமரும் வெட்டுவேன் என்றார்கள். தூரத்தில் இருந்து விஷயம் கேள்விப்பட்டு அதற்கு அபுபக்கர் வருவார்கள், நிற்பார்கள், கண்களிலே கண்ணீர், வெடிக்கிற அழுகை, இருந்தும் சப்தம் இல்லாத அழுகை, துணியை நீக்கினார்கள், உங்க நெற்றியிலே முத்துவிட்டார்கள். சொன்னார்கள் ஒரு வார்த்தை, யார் ரசூலல்லாஹ் திபுத்த ஹையன் மமகீதன், யார் ரசூலல்லாஹ் திபுத்த ஹையன் மமகீதன், வாழ்கிற போதும் நறுமணமாகவே வாழ்ந்து சென்றீர்கள், யார் ரசூலல்லாஹ் மௌத்தாகிற போதும் உங்களுடைய நறுமணத்தில் குறைவு வரவில்லையே என்று முதர்ந்து பார்த்து ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு எழுகிறார்கள். அதற்கு அபூபக்கர் வெளியில வந்து நின்றால் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு போகிறது, ஒரு கூட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது, ஒரு கூட்டம் ரசூலுல்லா மௌத்தாக இல்லை என்று சிறுகுழந்தையை போல அடம்பிடிக்கிறது. அதில் தபு மக்கள் எல்லோரையும் ஜனாதாவை அங்கு வைத்து விட்டு ஒரு இடத்துல கூட்டினார்கள். கூட்டிவிட்டு அதற்கு உமரை மட்டும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினால் அதில் தபுபக்கர் பேசினார்கள். அபுபக்கர் எல்லா பங்குவர்கள் பேசுகிறார்கள், உமரே அலா தக்ரா ஹாதிஹில் ஆயா, குரானில் இந்த வசனத்தை ஓதி இருக்கிறீர்களா? ஓமா முஹம்மதும் இல்லா ரசூல், முஹம்மது தீர்க்க தரிசியை தவிர வேறொன்றும் இல்லை. கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல்வேறு ரசூல்மார்கள் மௌத்தாகிவிட்டார்கள். பல்வேறு ரசூல்மார்கள் அவருக்கு முன்னாலே மௌத்தாகிவிட்டார்கள். அந்த வரிசையில் இவர்களும் மௌத்தாகிவிட்டார்கள். அசையின் மாத்த அவர் குட்டில இன் கலமுத்தும் அல அகாபிக்கும், முன்வாழ்ந்த நபிமார்களில் யாராவது ஒரு நபி மௌத்தானாலோ, யாராவது ஒரு நபி கொல்லப்பட்டாலோ அதற்கு பிறகு அந்த நபியோடு சரி அந்த மக்கள் எல்லாம் வேறு மதத்துக்கு போய்விடுவார்கள். இதுதான் நடைமுறையில இருந்தது. அல்லாஹ்வும் இதை சொல்லுகிறான், ஒரு நபி இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ தங்களுடைய பின்னங்கால்களை எடுத்து வைத்து அவர்களுடைய பழைய மதத்திற்கு அவர்கள் திரும்பி விடுவார்கள். ஆனால் இப்படி திரும்புவதால் இந்த கலப்பத்தும் அதை அறக்காதிக்கும். உமை என் கழிவு அதை அசைவேகி பல எதிர்வந்தாக செய்யா. யாராவது அப்படி மீண்டும் தன் சொந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு நபி இறந்தவுடன் திரும்பி தன் மார்க்கத்திற்கு, தன்னுடைய பழைய நிலைக்கு, தன்னுடைய அறியாமைக்கு ஒருவன் திரும்பி போனால் அதனால் அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, பல எதிர்வந்தாக செய்யா.
அதை எதிரில்லாமல் சாக்கிரே அல்லாஹ் நன்றி உடையவர்களுக்கு மட்டும் கூலி வழங்குவான் என்கிற வசனத்தை சர்ச்சைக்கிடையிலே குழப்பத்திற்கிடையிலே தவிக்கிற ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற பாடத்தை நாயகத்திடத்தில் படித்த அபுபக்கர் அங்கே அமர்ந்து இந்த ஆயத்தை சொன்னபோது உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அழுதுவிட்டார். நான் குர்ஆனில் இந்த வசனத்தை பலமுறை ஓதியிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு மூர்க்கத்தை நான் சிந்திக்கவில்லை. ஒவ்வொரு நபியும் மௌத்தாகிற போது என்கிற வார்த்தையை நம்முடைய நபி மௌத்தாகிற போதும் இதுதான் என்று நான் பொருத்தி பார்க்கவில்லை, தெரியாமல் பேசிவிட்டேன். அதே உமர் திரும்ப போனார், எல்லா வீதிகளுக்கும் போனார், முகம்மது மௌத்தாகிவிட்டார். யாரெல்லாம் அல்லாவை நம்பினீர்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தில் இருங்கள். முகம்மதை மட்டும் நம்பியவர்களாக இருந்தால் நீங்கள் போகலாம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் துரோகம் செய்வீர்கள் என்ற வார்த்தையை கொஞ்ச நேரத்திற்கு முன்னாலே அந்த பிரிவை தாங்க முடியாத சோகம் ததும்புகிற குரலில் வேறு மாதிரி பேசிய உமரவி அல்லாஹ் வந்து இப்பொழுது தெளிவான சிந்தனையோடு அதற்கு அபூபக்கரால் வார்த்தைகளிலே வார்த்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அதற்கு உமரவி அல்லாஹ் வந்து இந்த வார்த்தை சொன்னார்கள். இருந்தாலும் அழுகை அடங்குமா, அழுகை அடங்குமா? ஒரு சுடுகாட்டை போல் இருந்த ஒரு அரபு நாட்டை அழகான ஒரு சுந்தர மண்டலமாக மாற்றி காட்டிய பெருமானாரை பிரிவதற்கு ஆண்கள் உடன்கள் எந்த பெண்ணுக்காவது மனம் வருமா? உமர் அவர்கள் கபலியை போய் நின்றார்கள். பின்னாலும் நின்று அழுகுவார்கள், யார் சூழல்லா உங்களுடைய மரண நேரத்தில் நான் இப்படி கொஞ்சம் வரம்பு மீறி செயல்பட்டு விட்டேன். அந்த நேரத்தில் யாருக்கும் அவர்கள் செய்கிற செயல் என்னவென்றால் நேரத்தில் புரியவில்லை, எங்கு அடக்குவது யாரும் சிந்திக்கவில்லை. அமர்ந்து ஆளுக்கு ஒருவாறு பேசுகிறார்கள், இதில் செய்த இடத்துல அடக்கலாம், குகையில கொண்டு போய் அடக்கலாம், இராமலை குகையில அடக்கலாம், பிறந்த இடமான மக்கள் அவருக்கு எடுத்து செல்லலாம், பல்வேறு ஆலோசனைகள். அங்கேயும் கண்ணீருக்கு இடையில இருந்த தவறுக்கிறது எல்லாம் கண்டு வந்தார்கள். சொன்னார்கள், நபியும் எல்லா சில் மௌது இல்லதை எல்லா நபியையும் ஒவ்வொரு நபிமார்களையுமே அவர்கள் எங்கு அடக்கமாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த இடத்தில் வைத்துத்தான் அல்லாஹ் ரூஹு வாங்குவார். இது அல்லாஹ்வுடைய பொது நியதி. ஒவ்வொரு நபிக்கும் ரூஹு போகிற போது அந்த ரூஹு போகிற இடம் அவர்கள் அடங்குவதற்கு விருப்பப்பட்ட இடமாக இருக்கும். எனவே அபுசிராசி ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையின் அதே இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று அடக்கத்திற்கு விளக்கம் தந்துவிட்டு போய்விட்டார்கள். கண்ணீர்களுக்கு இடையிலே அடக்கம் செய்துவிட்டு அதற்கு உமர் அவர்கள் கபலில் போய் நின்று சொன்னார்கள், உங்களின் மரண செய்தி எனக்கு வந்தபோது நான் யாராவது நீங்கள் மௌத்து என்று சொன்னால் நான் வெட்டுவிடுகள் என்று சொன்னது உண்மை, என்னுடைய நிலையை அறியாமல் வரந்து மீறி செய்துவிட்டேன், அதில் ஏதேனும் குறை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் அடுக்கவும் இருக்க முடியவில்லை யார சூழல்லா. அல்லாம ஆலோசி ரமத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், உமர் அந்த மக்பராவிலே அடக்கியதற்கு பிறகு பேசினார்களாம், நீங்கள் மெம்பர் பணி செய்யப்படுவதற்கு முன்னாலேயே மஸ்ஜித் நபவியில நீங்கள் குத்துபா ஓதுவதற்கு மெம்பர் பணி இல்லாத காலத்தில் ஒரு கட்டையின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு கட்டையின் மீது மரக்கட்டையின் மீது அமர்ந்து கொண்டு நீங்கள் குத்துபா ஓதுவது வழக்கம். ஆனால் பின்னொரு நாளில் ஒரு அன்பளிப்பாக ஒரு புதிய மெம்பர் பணி தயார் செய்யப்பட்டு அந்த மெம்பர் பணி வந்து பழைய கட்டையை எடுத்து மூசத்தின் ஓரத்தில் வைத்தார்கள். அடுத்த வாரம் நீங்கள் புதிய மெம்பர் படியில குத்துபாவை ஓதுகிற போது சொல்லலாம், அந்த கட்டை அழுவதை நான் கேட்டிருக்கிறேன், அந்த கட்டை துடித்து அழுவதை நான் கேட்டிருக்கிறேன். யார் தட்டியும் சமாதானமாகாத அந்த கட்டை மெம்பரிலிருந்து நீங்கள் இறங்கி வந்து அந்த கட்டையை தட்டியதற்கு பிறகுதான் அதனுடைய தீனமான முனகல் குரல், அழுகல் குரல், கட்டை வடித்த கண்ணீர், அந்த சத்தம் நீங்கள் அந்த கட்டையின் முதுகை திறந்தவருக்கு கொடுத்ததற்கு பின்னால் தான் நின்றது. இது அதிகாரப்பூர்வமான புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அந்த சபையில சப்பில இருந்த 23 சகாபிகள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அந்த கட்டை பெருமானார் முதல் வாரம் வரை மெம்பர் படியில குத்துபா ஓதிவிட்டு இந்த கட்டையை நகர்த்திவிட்டு இந்த வாரம் வேறு ஒரு இருக்கையை தயார் செய்து கொண்ட பிரிவை நீங்கள் இருக்கிற போது ஒரு கட்டையால் தாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் உலகத்தை விட்டு போகிற அந்த பிரிவை கட்டையை விட நான் இன்னும் மோசமானவனா? நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனது அந்த வேகத்தில் தான் ஒரு வார்த்தை நான் பேசிவிட்டேன், தவறுந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் மௌத்தான செய்தியை சொல்லக்கூடாது என்று சொன்ன உமர் இன்னொரு ஆளை இப்படி அழந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்த்தோம். பெருமானாரை அடக்கம் செய்து முடித்துவிட்டு திரும்பி வருகிற போது
திரும்பி வருகிற போது அதாவது பாத்திமா ரவி அல்லாஹ் ஒன்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அபாபத் அனுப்பி சுக்கும் யானே அபாபத் அனுப்பி சுக்கும் அந்த பதிலி வசூலில்லா இதெல்லாம் உரையும் செல்லும். அனதே பெருமானாரின் மீது மண்ணை போடுவதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? உன்னுடைய நட்பு பொருந்திக் கொண்டதா? பத்தாண்டு காலம் பெருமானாருக்கு கால்நடையில் இருந்து பணிவிடை செய்வாயே, செய்தாயே, மண்ணை எடுத்து போடுவதற்கு உன் மனம் எப்படி சம்மதித்தது? ஹஜ்ரத் பாத்திமாவுடைய வார்த்தை. கண்ணீருக்கிடையிலே எல்லா சகாபிகளையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமாதானப்படுத்தினார்கள். சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய அத்துணை இறுதி கட்ட வேலைகளையும் செய்து முடித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தை ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னாலேயே ஹஜ்ஜிலேயே நான் அறிந்து கொண்டேன். ஹஜ்ஜிலே இறங்கிய சில வசனங்கள் பெருமானார் மௌத்தாகிறார்கள் என்பதற்குள்ள அடையாள வசனங்களாகவே இருந்தது. எனவே அமைதி காரங்கள் என்று சொல்லி எல்லோரையும் எடுத்தார்கள். இறந்து விட்டதற்கு பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரில் இன்றைக்கு நாம் செய்கிற அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. என்ன அடியான் இந்த ஊரிலே உங்கள் மீது செலவாக்க சொல்லுதான் எடுத்து காட்டப்படுகிறாரு. நாயகம் சொல்லுகிறார்கள், என்னுடைய கபரை தியானத்து செய்யக்கூடியவர்களை நான் பகல் சூரியனை தெரிவதை போன்று நான் அறிகிறேன். எனக்கு தெரியும், இடத்திலே வந்து நின்று தியானத்து செய்தவரை தெரியும், எனக்கு நன்மைகளை அனுப்புபவர்களை தெரியும், என் உண்மத்தின் எல்லா செயல்களும் அண்ணாது அடைய என் மீது அந்த செயல்கள் எடுத்து காட்டப்படுகிறார். அப்போ நல்லதை செய்கிற போது பெருமானாரின் துவாவும், அல்லாத தீமையை இந்த சமுதாயம் செய்கிற போது யாரெல்லாம் என் உம்மத்தினர்கள் செய்த என் உம்மத்தினர்கள் செய்துவிட்ட தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கபூரிலே இருந்து பெருமானார் நமக்கு துவா செய்கிறார்கள் என்றால் போனதற்கு பிறகும் அவர்கள் அறிவுறேன் ரஹ்மத்தில் ஆகவும் மருந்திலையும் நாளைக்கு சபாரத்து செய்வதன் மூலமும் நீர் தருவதன் மூலமும் அவர்கள் தான் அறுக்குறை. எல்லோருக்கும் இவர்கள் தந்ததுதான் பாக்கியமே ஒழிய யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு பாக்கியம் தரவே இல்லை. அபூபக்கரும் உமரும் பக்கம் பக்கமாக அடங்கி இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். பெருமானாருடைய நெஞ்சிலிருந்து அபூபக்கர் தரை தொடங்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து